வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பீச் தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மஸ்கட்டில் டார்சைட்டில் இருக்குங்க. இந்த டார்சைட் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா லிட்டில் இந்தியா ஆஃப் மஸ்கட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பீச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்த்த உடனே நம்ம அதுக்குள்ளே இறங்கி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் ஆகும். நான் உள்ளே இறங்கி குளிச்சுட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோடைய லொக்கேஷன் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகே, நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு புதுசு அப்படின்னாக்க இந்த இடத்த போய் பாருங்கள். ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் அப்படின்னா, நான் முத இந்த மஸ்கட் ஒமானுக்கு வந்தப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை இங்கே தான் கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் எல்லாமே நியூவாக வந்தவங்க தான். ஸோ நாங்கள் எங்களுடைய வீட்டிலேருந்து அங்கேருந்து நடந்து வந்தோம். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய கார் இதில் தான் வந்து எடுத்தது. ஸோ இது ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கவர் பண்ணதுக்காக வந்தேன். ஏன் அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், அதே நேரத்தில் இங்கே கூடிய இங்கே வந்து க்ரௌடும் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் டைம் அப்படின்றதுனால. ஸோ இது சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த மலை மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து அங்கே நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே இருந்து நம்ம இங்கே சாப்பிடலாம், அது மாதிரி ஒரு பிளேஸும் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்து அப்படின்னாக்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அது ஈவினிங் டைமில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த ப்ரீஸ், அந்த காற்று அடிச்சுட்டு நமக்கு வந்து அந்த ஒரு இங்கே வந்து நிறைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா இங்கே எப்பவுமே இங்கே நம்ம பார்க்கலாம். எனி டைம், ஈவன் அன் டைம் பார்த்திங்கன்னா நைட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இங்கே பயம் இல்லாமல் வரலாம். ஏன்னா இந்த ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் இருக்குது. இங்கே வில்லேஜ்னும் போது இங்கே இருக்க மக்கள் வந்து அவ்வளோ நைஸ், ரொம்ப 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 பாசமாக பழகக்கூடிய மக்கள் தான். எனக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாரு. ஸோ அவர் பேர் வந்து முஸ்தஃபா. ஸோ இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை வந்து நீங்கள் வந்து போய் பார்க்க மறந்துடவே மறந்துடாதீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா டார்சைட், டார்சைட், டார்சைட் பீச். ஓகே, ஸோ இது வந்து ரொம்பவும் ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஈவினிங் டைம் பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் போங்க, அப்படின்னா ஈவினிங் போங்க, இல்லை ஹோல் நைட்டே கூட நீங்கள் அங்கே இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் அங்கே இருக்குது, அது என்னன்றது எனக்கும் தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுனா அது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நாங்கள் இங்கே வந்து எங்களோடய ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ரொம்ப ஜாலியாக ஃபிஷிங் போகிறோம். நாங்கள் புதுசாக வந்தப்போ இங்கே நிறைய பேர் ஃபிஷிங் வந்து அந்த ராட் வச்சுட்டு அந்த ஃபிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபிஷிங் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும்போதில் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஜெலஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து மணிக்கணக்காக ஈவன் வந்து ஹாஃப் டேஸ் ஒரு ஹாஃப் டே பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ஃபிஷிங் வந்து கிடைக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ண அந்த பைட், அந்த ஃபுட்டு, நாங்கள் கொண்டு வந்த ஃபுட்டு வந்து அது சரியில்லை. இன்னொன்று அதுக்கான அந்த ஒரு அந்த பின் இருக்கு, அந்த ஒரு அந்த அந்த கொக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாக எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறையா தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே எப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு 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 நாங்கள் வந்து யாரெல்லாம் அந்த ஃபிஷிங் பண்ணுறாங்களோ அவங்க கூட உட்காந்து அவங்கள்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க இதுக்கு எப்படியெல்லாம் என்னெல்லாம் கொண்டு வராங்கன்றதை கேட்டு அப்படியெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ இங்கே ஓடி வந்துடுவோம். இங்கே ஓடி வந்துட்டு அந்த உங்களுக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா, அது கீழே இறங்கி அங்கே நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணுவோம். அப்படி ஃபிஷ் பண்ணும்போது ஜஸ்ட் அப்படி போட்டு எடுக்க சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து அந்த ஜஸ்ட் அந்த தண்ணிக்குள்ளால் அந்த வந்து ஃபிஷிங் தூக்கி போட்டு உடனே பார்த்த உடனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு சம்டைம்ஸ் ஈவன் 3-2 எல்லாம் பார்த்திங்கன்னா அட்டே டைமில் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்லி எனக்கு பர்சனலாக வந்து ஃபிஷ் வந்து அவ்வளோ விருப்பம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஜாலிக்காக வருவோம். ஆனால் அதை நாங்கள் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே புதுசாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு வந்து ஃபிஷிங்க்கு வந்து ஒரு நல்ல ஏரியா. அது அந்த ஒரு ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த டேட் எண்டில் வந்து ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் வந்து ஃபிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆஃப்டர்நூன் டைம், இது அதனால் கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் வருதுன்னா இந்த மாதிரி இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வேறு ஒரு ஸ்பாட் போகிறோம், அதையும் நாங்கள் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அண்ட் இந்த சேனலை.